வணக்கம் நேர்களே. நெல்லை மாவட்டத்தில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ஒரு குட்கிராமம் தான் குலசேகர மங்கலம். இந்த கிராமத்திற்கு நெல்லையில இருந்து செல்வதற்கு 2 வழிகள் உள்ளது. ஒன்று, ஆலங்குளம் வழியாக சுரண்டை சென்று அங்கிருந்து சேர்ந்தபுரம் வழியா போனா நாம் குலசேகர மங்கலம் கிராமத்தை அடையலாம். மேலும் சங்கரன் கோவில் சாலை வழியாக பனவடலி சத்திரம் வழியாக நடுவக்குறிச்சி சென்று அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் குலசேகரமங்கலம் கிராமத்தை அடையலாம். இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஜக்கம்மா அருளோடு தலைமுறை தலைமுறையாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அவர்கள் குலதெய்வம் இருக்கும் இடத்தை சொல்வதாகவும், மேலும் காணாமல் போனவர்களையும் தற்சமயம் அவர்கள் இருக்கும் இடத்தை சொல்வதாகவும் நமக்கு சொன்னாங்க. அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு நாம கேள்விப்பட்டது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம அந்த கிராமத்துக்கு போனோம். இந்த கிராமத்துல 120 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வடிவில் அமைந்திருக்கிற ஜக்கம்மா, அவளருகில் நாகதேவியும் இருக்கு. இரண்டு பேரும் கல்வடிவில் தான் இருக்கிறாங்க. நாம நள்ளிரவு வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது பெரும்பாலும் நாம எல்லாரும் கேட்டிருப்போம், ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டிற்கு நல்ல காலம் பிறக்க போகுது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா வாக்கு தப்பாது என்று குடுகுடுப்பைக்காரன் உடுக்கியை அடிச்சு அருள்வாக்கு சொல்லுவார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தாங்க இந்த ஜக்கம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன் போருக்கு போகும்போது அவருடைய குலதெய்வமான ஜக்கம்மாளை கும்பிட்டு விட்டு தான் போருக்கு போவார். அவருடைய குலதெய்வமாகத்தான் இந்த ஜக்கம்மாள் இருந்திருக்கு. அவ அருள்வாக்கு சொன்னா அது அப்படியே நடக்கும் என்பது முற்றிலும் உண்மைதாங்க. நாங்க போன குலசேகர மங்கலம் கிராமத்துல 120 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு ஜக்கம்மா வந்ததா சொல்றாங்க. இந்த கிராம மக்கள் எல்லாம் அவளைத்தான் தங்களின் குலதெய்வமா வழிபடுறாங்க. அப்படி ஜக்கம்மாளை பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வருபவர் தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா. சுமார் 65 வயது இருக்கும் இவர் தங்கள் குலதெய்வமான ஜக்கம்மாளை தான் முழுமையா நம்பி கும்பிட்டு வருகிறார். அவளுடைய அருளோடு பல அமானுஷ தாந்திரிக விஷயங்களையும் கைரேகை மூலம் ஜோதிடத்தையும் அவர் கணித்து சொல்கிறார். அவரின் சொந்த ஊர் குலசேகரமங்கலம் கிராமமாக இருந்தாலும் தற்போது அவர் தென்காசியில் குடியிருந்து வருகிறார். அவருக்கு துணையாக அவருடைய மனைவி ஆதரவாக இருந்து வராங்க. தன்னுடைய மனைவி தான் தனக்கு எல்லாம் என்றும், அவர் தனக்கு உறுதுணையாக இருப்பதால் தான் தன்னால் அருள்வாக்கு பெற முடியுதுன்னு அவர் சொல்றார். கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் அவர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் ஜக்கம்மாளை தரிசிக்க வந்துடுவாங்க. அப்படி அவர் வரும் நாட்களில் அவரை பார்க்க ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. இது நாங்க அங்க போன பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. நாங்க கூட பக்கத்து கிராமத்தில் இருந்தும் பிற மாவட்டங்கள்ல இருந்துதான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மலேசியாவில இருந்து 5 குடும்பங்கள் அங்க வந்திருந்தாங்க. எங்களுக்கே அந்த கிராமத்துக்கு போவதற்கு வழி சிரமமா இருந்த நிலையில இவங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்க என்று ஆச்சரியமா இருந்தது. நாங்க யாரு என்றும் எதற்காக வந்திருக்கிறோம் என்றும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்று நாங்க நினைச்சிட்டு எங்க வேலையை பார்க்க தொடங்கணும். அங்க வந்திருந்தவங்க எல்லோரும் பல பிரச்சனைகளோடு வந்திருப்பது எங்களுக்கு தெரிஞ்சது. வந்திருந்தவங்களை எல்லாரையும் பார்த்து அன்போடு பழகிய அவர் பின்னர் தன்னுடைய வேலையை தொடங்கினார். முதல்ல கோவில் முன்பாக அவர் யாகத்தை நடத்துவதற்கான பொருட்களை வச்சு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சார். ஐயர் யாராவதுதான் யாகத்தை நடத்த போறாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். அவரே யாகசாலை முன்பு அமர்ந்து யாகத்தை தொடங்கினாரு. அவர் மந்திரம் சொல்லும் போதே வித்தியாசமா இருந்தது. நாம தினமும் கும்பிடும் தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் அவங்களோட பெயர்களையும் சொல்லி அவர் மந்திரம் சொல்லி யாகம் செய்தார். நித்யம் நமஸ்தே மந்திர ரூபினி தாம் தீம் துர்ஜத்தை பத்தினி வாய்வி வாகதேஸ்வரி ராங்கிரி குரும் காளிகாரி விசாசி சுமி சுகம் குரும் ஓங்கார ரூபினி ஜம் ஜ மந்திர சித்தியம் குருசுமே ஓம் ஸ்ரீம் ஐம் ஆகிருஷ்ண மகாதேவா வேதாத்தவம் பிரியா திருவிராதி தேவதேவே நமஸ்துபியம் நமோ நம பரம் தாம பரம் பிரம பரிசம் பிரமி கலி ஹோம் கலீஷ ஜுவாலே ஜுவாலே ஜுவல்ல ஜுவல்ல பிரஜுல்ல பிரஜுல்ல ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காமுண்டாய ஜெய். யாகத்தில் தன்னிடம் குறியேற்க வந்திருக்கும் ஆட்களை கூப்பிட்டு யாகத்தில் தானியங்களையும் மரக்கட்டைகளையும் போடச் சொல்லி அவர்களிடம் ஏதோ செய்ய சொன்னார்.
யாகம் முடிந்த பிறகு ஜக்கம்மாளுக்கு அபிஷேகம் நடக்க தொடங்கியது. கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் ஜக்கம்மாளுக்கு இதுபோல் சிறப்பான அபிஷேகங்கள் நடத்துவது வழக்கமான ஒன்றாக இருந்தது. அபிஷேகங்கள் முடிந்ததும் ஜக்கம்மாளுக்கும் நாகம்மாளுக்கும் சிறப்பான அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இவர்களுக்கு காவலாக இருக்கும் கருப்பு சாமிக்கும் இதேபோல் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் ஜக்கம்மாள் முன்னாடி போய் உட்கார்றாரு. ஜக்கம்மாளின் முழு அருள் பெற்ற பிறகுதான் அவர் அருள்வாக்கு சொல்ல தொடங்குறார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அவர் ஜக்கம்மாள் முன்னாடி உட்கார்ந்த பிறகு தங்கள் குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க குலதெய்வத்தையும் அது இருக்கிற இடத்தையும் கேட்கிறாங்க. அதற்காக அவங்க தேங்காய் மற்றும் முக்கியமான எலுமிச்சை பழத்தையும் கொண்டு வராங்க. அதை அவர் கையில் கொடுக்குறாங்க. அதன் பிறகு கண்ணை மூடி ஜக்கம்மாளிடம் அவர் வாக்கு கேட்கிறார். அப்போது யாருடைய குலதெய்வத்தை கேட்டு வராங்களோ அவங்க குலதெய்வம் தன் கண் முன்னாடி வருவதாக சொல்கிறார். குலத்துக்கு அருள் வந்து குலதெய்வத்தோட அருள் தான் வரணும். சரி, ஆனால் அருள் தெய்வம் குலதெய்வம் வந்து காப்பு கட்டியிருக்கு. காப்பு கட்டியிருக்கு. சரி, இல்லையா, குலதெய்வம் காப்பு கட்டிடுது. இந்த காப்பு அவுத்தா தான் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேடி வரும். அப்போ தடங்கள் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்கும். சரி, அது காப்பு கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு என்ன எதுன்னு வந்து கேளுங்க. சரி, அதுக்கு என்ன வழி உண்டோ நான் சொல்கிறேன். சரி, சரிம்மா. சரி, இது வந்து குலசேரமங்கலம்ங்கிற கிராமம், சங்கரன் கோயிலுக்கு மேற்கே இருக்குது, சேந்த மரத்துக்கு கிழக்க இருக்குது. இந்த ஊரில் வந்து இது வந்து எங்கள் பூர்வீகமான ஊர். இந்த ஊரில் வந்து 120 வருஷத்துக்கு மேலே வந்து ஜக்கம்மாவும் நாகம்மாவும் வந்து நாங்கள் வந்து குலதெய்வம் மாதிரி கும்பிட்டு வரோம். இந்த ஊரில் உள்ளவங்களும் எல்லாருமே அந்த கோயிலை வந்து சிறப்பாக நடத்தி கும்பிட்டுக்கிட்டு வராங்க. இந்த கோயிலில் வந்து நினச்ச வரம் வந்து நினச்ச நேரத்தில் கிடைக்கும், கேட்ட மாதிரி கிடைக்கும். நிறைய வீட்டுகளுக்கு வந்து பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வம் வந்து சில காரியங்களை பண்ணியிருக்குது. எனக்கும் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் சில குறிப்புகளை சொல்கிறதுக்கு வந்து அவ தான் பக்கத்துலேருந்து சொல்லுவாள். அவள் சொல்ல சொல்ல தான் நான் சொல்லிடுவேன். அந்த ஒரு பலன்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதாப்பில் நான் இது பண்ணுவேன். நான் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன். அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு சொல்லுவேன். அவங்க எலுமிச்சம்பளமாக தேங்காய் வச்சு கும்பிட்டுட்டு இத்தனை நாள் கழித்து வாங்காமல் 5 நாளோ 7 நாளோ அவங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு வந்தால் தான் அந்த குலதெய்வம் கணக்கு வந்து என்கிட்ட வரும். அதுதான் பார்த்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு போகணும், எந்த இடத்துலேருந்து கிளம்பணும்னு சொல்லி எல்லா அடையாளமும் எழுதி கொடுத்துருவேன். அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து சில பேர் வந்து போகிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் போயிட்டு கோயில் தெரியல வைக்கலன்ட்டு வருவாங்க. அப்படி வரும்போது சில நேரத்தில் நானே கூட போயே காட்டி கொடுத்துருவேன். அப்படி சில நேரத்தில் காட்டி கொடுத்துருக்குறேன், இவ்வளோ தூரத்துக்கு போங்க, இதான் இவ்வளோ தூரத்தில் திரும்பி வந்தீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நான் சொன்ன அடையாளத்து பிரகாரம் அந்த கிலோமீட்டருக்கு போயாச்சுன்னா அந்த கோயிலை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிதான வழி என்னென்னா, குறிப்பிட்ட இடத்துல தெரியலைன்னா அங்கே உள்ள பூஜை ஜாமான் விற்கிற கடைகள்லையோ இல்லை பூக்கடைகள்லையோ கேட்டாங்கன்னா அவங்க தெளிவாக இடத்த சொல்லிடுவாங்க. இல்லை இந்த மாதிரி அடையாளம் உள்ள கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவங்க இடத்த சொல்லிடுவாங்க, போய் பார்த்துக்கலாம். அப்படி நிறைய பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த கோயிலில் வந்து எந்த ஒரு பரிகாரங்கிறது எதுவுமே கிடையாது.
அவங்கவுங்க என்ன வேண்டுறாங்களோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும், இஷ்டப்பட்டதை வாங்கிட்டு வரலாம். இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது வந்து மறிக்கொழுந்து, கருமணி வளையல், கருமணி பாசி, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அதே மாதிரி மறிக்கொழுந்து தான் ரொம்ப பிடிக்கும். அதுபோக பல வகைகள் ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த இதுக்கும் அந்த அம்மன் வந்து இந்த அம்மன்கிட்ட வந்து அது பிரியம் கிடையாது. அது மாதிரி சில நேரங்களில் சிவராத்திரி டைமில் தான் நாங்கள் வருஷ கூடை கொடுப்போம். வருஷ வருஷம் சிவராத்திரி மாசி மாதம் சிவராத்திரி அன்றைக்கி வருஷ கூடை நடத்துவோம். ஒவ்வொரு கொடையிலையும் ஒவ்வொரு சிறப்பான அம்சங்கள் இங்கே காட்டுவாள். போன 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணும்போது அவளுக்கு பின்னால் கட்டியிருந்த வேப்பங்களை கம்ப்ளீட்டாகவே இந்த துணி ஆடின மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 10 நிமிஷம்தான் அடித்து அதோட நின்றுச்சு. ரெண்டாவது அதுக்கு முந்தின பௌர்ணமிக்கு பூஜை பண்ணும்போது இந்த நாகம்மனுக்கு மேலேயும் இந்த அம்மனுக்கு மேலேயும் தாமரை பூ வச்சுருந்தோம். இந்த அம்மனுக்கு மேலே உள்ள தாமரைப்பூ அப்படியே நிறம் மாறாமல் அப்படியே இருந்தது. அந்த அம்மனுக்கு மேலே வச்சுருந்த தாமரை மட்டும் வயலட் கலரில் நிறம் மாறி அந்த 5வது மேலே உள்ள நடு இதழ் மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. பூஜை முடிகிற வரைக்கும், பூஜை முடிஞ்ச உடனே நார்மலாக நின்றுச்சு. அந்த மாதிரி சில அதிசயங்களெல்லாம் அவள் காட்டுவாள். ஆனால் உன்னிப்பாக இருந்து அந்த ஈடுபாடோடு இருந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறா. மேலும் ஜக்கம்மாள் அருளோடு எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில், என்ன அடையாளங்களோடு அங்கே இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்கிறதாக அவரிடம் குறி கேட்கும் பக்தர்கள் சொல்கிறாங்க. குலதெய்வம் வந்து இப்போது சில பேர் வந்து பெரும்பான்மையாக வந்து குலதெய்வம் தெரியாமலே இன்னும் இருக்கிறாங்க. அதில் வந்து இவர் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுல கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கார். அது என்ன அப்படின்னா, இது ஒரு சில பேருக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆன உடனே நிறையா மாவட்டங்கள்லேருந்து நிறைய வெளிநாட்டுகள்லாம் வந்து இப்போ சமீபமாக கூட வந்து சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா, உங்களை யூடியூப்பில் பார்த்தேன், உங்களை நாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து பூஜை பண்ணிவிட்டு போனாங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்குள்ள அடையாளங்கள் இது, நீங்கள் இந்த மாவட்டத்துலேருந்து இந்த ஏரியாவுக்கு போங்க, அவங்க அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் சொன்னார், சரியாக இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதில் வந்து அவர் கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டு போனாங்க. பெரும்பாலும் அவர் சொல்கிறது தப்புறதே இல்லைனோ, நிறைய பேர் தங்களின் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு இப்போ குலதெய்வ வழிபாடு முறையை நடத்தி அருள் பெற்று வருவதாகவும் அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லைங்க, அவர் காணாமல் போனவர்களையும் அவங்க தற்சமயம் இருக்கிற இடத்தையும் ஜக்கம்மாள் அருளோடு கண்டுபிடிச்சு கொடுக்கறதா சொல்றாரு. அப்படி அவர் நிறைய பேரை கண்டுபிடிச்சு கொடுத்து இருப்பதாகவும் நம்ம கிட்ட சொல்றாரு. மேலும் நகை மற்றும் பணத்தை தவிர வேறு எதுவும் தொலைந்து போனாலும் அது இருக்கிற இடத்தையும் அவர் கண்டுபிடித்து விடுவதாகவும் சொல்றாரு. காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வரணும். அது எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு, எலுமிச்சம்பளம் தான் எல்லாத்துக்கும் எனக்கு மூல காரணமே. எலுமிச்சம்பளம் தான் எலுமிச்சம்பளம் வச்சு தான் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். வந்து கொடுக்கக்கூடிய நேரம், காணாமல் போன நேரம், அதை கணக்கு பண்ணி தான் அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு முதல்ல பார்த்துருவேன். ரெண்டாவது, பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ இருந்தால் நான் கண்டுபிடிக்கிறது சிரமம். ஏன்னா அது எல்லாமே மாறக்கூடிய பொருள். நகையை கொண்டு உரிக்கிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க. காசு பணம்ங்கிறதும் எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால் இது ஏன் பணம் வா பணம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயம்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பொருள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததா இல்லை எந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அதே மாதிரி காணாமல் போனவங்களையும் நிறைய பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறேன். அதை வந்து காணாமல் போனவங்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தார் வந்து கேட்டால் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பேன். வேறு யார் வந்து கேட்டாலும், என் ஃப்ரெண்டை காணும், இல்லை என் கூட வேலை பார்த்தவரை காணும் அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேன். ஆனால் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அண்ணனை காணும், அப்பாவை காணும், பிள்ளையை காணும், மகளை காணோன்னு கேட்டால் நான் கண்டுபிடிச்சி கொடுப்பேன். அதுவும் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவோ மற்றதோ அடையாளம் அவங்க வச்சுக்கலாம். நான் சொல்கிற அடையாளங்கள் வந்து அவங்க கொண்டு வர எலுமிச்சம்பளத்தை வச்சு நான் சில அடையாளங்கள்லாம் சொல்வேன். அவங்களுடைய உருவ ஒற்றுமை எல்லாமே ஃபோட்டோவில் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நிமிஷம் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சி நான் கொடுப்பேன். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. கைவிரல் நுனி மூலம் உடம்பில் உள்ள நோய்கள், அதன் பாதிப்புகள் குறித்து, வரப்போகும் நோய்கள் பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடவும் வழியையும் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லி அவர்களை ஆரோக்கியமாக வாழ அருள் சொல்றாரு. திருமண தடை, குழந்தை பாக்கியம் பெறுதல், கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனை, தொழில் போட்டி, கடன் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு இவரிடம் வராங்க. இவரும் ஜக்கமாளர்களோடு அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சொல்வதாகவும் அதற்கு தீர்வு சொல்வதாகவும் நம்மிடம் சொல்றாரு. இப்படி இவரிடம் குறுகேட்டு வருபவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை வேறு யாரும் கேட்டுவிடக் கூடாது என்று
அதற்காக நான் அதிக பேருக்கு அருள்வாக்க சொல்லாம ஒரு நாளைக்கு 3 அல்லது 5 பேருக்கு மட்டும்தான் சொல்வதா நம்மிடம் சொல்றார். திருமண பாக்கியங்களுக்கும் வேண்டியிருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளுக்கும் வேண்டியிருக்கிறாங்க. புத்திர பாக்கியங்களுக்கு வந்து இங்கே வந்து வேண்டும் போது நாங்கள் வந்து மஞ்சள் காப்பும் இருந்தால் கொடுப்போம். சில இதை வந்து மருந்து ரீதியாக கொடுப்போம். அதே சமயம் சில பேருக்கு வந்து நாடி பிடிச்சி பார்ப்பேன். நாடி பிடிச்சி பார்க்கும்போது அது நாடியெல்லாம் சரியாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு தான் அதுக்குள்ளதை பார்ப்போம். எல்லாமே சரியாக இருந்து கிடைக்கலைன்னா அவங்களுக்குள்ள கிழமைகளுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு சில கிழமைகளை ஒதுக்கி கொடுப்பேன். அந்த கிழமைகளில் தான் அவங்க வந்து ஒன்றா இருக்கக்கூடிய அளவுக்கு சில கருத்துக்களெல்லாம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி கொடுத்துருவோம். அது பிரகாரம் இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக வரன் கிடைக்குது. அது மாதிரி இப்போ வந்து வேற்று மதத்துக்காரங்களும் சில பேர் என்கிட்ட வந்து அந்த புத்திர பாக்கியங்களை வரங்கள்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த மதத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பாதிக்காத அளவுக்கு நான் பண்ணக்கூடியது வந்து அந்தந்த மதத்துக்கு தகுந்தாப்பில் அவங்க முறைப்படி தான் அந்த வழிபாடை சொல்லிக் கொடுப்பனுடைய நம்ம பிரகாரம் இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்படியும் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கோ நான் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்து தான் ஒதுக்குவேன். எல்லா குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கிட்டு நான் பார்க்கவும் மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் டைம் கொடுத்து தான் நான் பார்ப்பேன். அவங்கவுங்க குடும்ப விஷயங்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில நேரம் உடல்நிலை குறைவாக இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியோ இங்கேயோ இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஒன்றும் நான் இங்கேருந்து சொல்லிடுவேன். அது பிறகு அவங்க க்யூர் ஆகி வந்துடுவாங்க. சில பேர் கோமாவில் இருக்கிறவங்க 2-3 பேரை நான் எழுப்பி விட்டுருக்கிறேன். இதே ஹைக்ரவுண்டில் கூட எழுப்பி விட்டுருக்கேன். திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட்லேயே 2-3 பேர் கோமாவில் இருந்தாங்க. நான் இங்கேயே இருந்துக்கிட்டு அவங்களை இந்தந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க செஞ்சாங்க. ஏன்னா வார்டுக்குள்ளே போய் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால் வெளியில் என்ன செய்யுங்க அந்த மாதிரி அந்த தண்ணியை கொண்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு, இல்லை இந்த விபூதி இடத்த வந்து பூசுங்க அப்படின்னு. கிறிஸ்தவங்களாக இருந்தால் அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அது உடனே குணமாயிரும். அதுமாதிரி வேதக்காரங்கன்னு சொன்னால் அவங்க முறைப்படி தான் நான் செய்ய சொல்வேன். இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா அவங்க முறைப்படி தான் அவங்களுடைய வழிபாடு செய்வேன். எந்த ஒரு வழிபாட்டையும் இங்கேயும் அங்கேயும் நான் மாற்றுதோ மற்றதோ கிடையாது. அவங்க நம்ம மதத்தில் உள்ளவங்க நம்ம இதை கும்பிடுங்க, உங்கள் மதத்தில் உள்ளவங்க உங்கள் முறைப்படி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நேர பிரகாரம் அவங்க என்ன நேரத்தில் இது பண்ணுறாங்களோ அந்த அவங்க சாஸ்திர பிரகாரமும் எல்லாம் செஞ்சு வர சொல்வேன். எந்த ஒரு பொருளும் அவங்க கொண்டு வர பொருளை வச்சு தான் அவங்களுக்கு நான் பார்ப்பேன். ஒழிய என்னுடைய கையிலலாம் எந்த ஒரு பொருளோ ஏதோ நான் வாங்கி வச்சு நான் பார்த்து கொடுக்கறதும் கிடையாது, யாருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணுறதும் கிடையாது. இவரிடம் குறுகேட்க மலேசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நம்மிடம் சொல்லும்போது, எங்கள் பூர்வீகம் தமிழ்நாடாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மலேசியா போயிட்டோம். எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் எது, எந்த ஊரில் இருக்கிறது என்று எதுவும் தெரியாது. இவரை பற்றி கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கு வந்தோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரை நாங்கள் பார்த்து சென்றதாகவும், அப்போது அவர் சில குறிப்புகளை எங்களிடம் சொன்னதாகவும், அதன்படி நாங்கள் போய் பார்த்தபோது தான் எங்கள் குலதெய்வம் அங்கே இருப்பது எங்களுக்கு தெரிஞ்சது. நானும் நம்ம ரொம்ப நெருங்கின நண்பரும் அவங்க ஃபேமிலியோடு எல்லாம் ஒரு 12 பேர் வந்தோம். இப்போ அவர் அந்த குலதெய்வத்தை கணக்காக குறிப்பாக எத்தனை அடி கிலோமீட்டரில் எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கணக்காக குறிப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம அங்கே போகும்போது அவர் சொன்ன குறிப்பு எல்லாமே இருந்துச்சு. இந்த ஆலயம் எப்படி இருக்கும், சுற்றி மலை இருக்குமா ஆறு இருக்குமா எல்லாமே கணக்காக சொன்னார். அப்போ நம்மளுக்கும் குலதெய்வம் பற்றி இத்தனை வருஷம் அவரும் ஒரு 30-40 வருஷமாக குலதெய்வம் வழிபாடு இல்லாமல் இருந்தார். அப்போ கண்டுபிடிச்சி அதுக்குள்ள பரிகாரம்லாம் வந்து செஞ்சுட்டு இப்போ இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கே வந்து ஜெக்கமா ஆலயம் ஒன்று இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து அவர் அருள் வாக்கு கொடுக்கறது கேள்விப்பட்டோம். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாம் ஃபேமிலியோடய வந்துருக்கோம். அது எப்படி அதுதான் உங்கள் குலதெய்வம் என்று உங்களுக்கு தெரியும் என்று கேட்டதற்கு, எங்கள் குலம் ஜாதி வைத்து பார்க்கும்போது அது முற்றிலும் உண்மை என்று தெரிந்ததாகவும், இப்போதும் கூட எங்கள் குலதெய்வத்திற்கு பூஜைகள் செய்து கும்பிட்டு விட்டுதான் மீண்டும் இவரை பார்க்க வந்ததாகவும் நம்ம கிட்ட சொன்னாங்க. சரியான குலதெய்வம்னா, ஏன்னா ஒரு அளவு அவங்க தாத்தா பற்றி சொன்ன குறிப்பு ஒன்று அவங்க ஃபேமிலிக்கு தெரியும், இன்னொன்று அவங்கவுங்க கம்யூனிட்டி அந்த ஆலயத்தை சுற்றி கிராமம் இருக்குல்ல, அப்போ அவங்கவுங்க கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியை பார்க்க போனால் சரியாக வருது. வேலைங்க நம்ம குடும்பத்தை பற்றியோ ஏதோ தடங்கள் ஒரு பரிகாரமோ எல்லாம் சொல்கிறாரு. அப்போ எனக்கு வேலைங்க வேலை பற்றி ஒரு பிஸ்னஸ் பற்றி கேட்கும்போதெல்லாம் எல்லாம் கணக்காக சொன்னார். மேலும் குடும்பத்தில் மறைந்திருக்கும் கன்னி தெய்வங்கள், கன்னி தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் நமக்கு அவர் சொல்கிறார். அப்படி குலதெய்வத்தை நாம் வழிபடுவதன் மூலம்
நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் நாம வாழ இது உதவியா இருக்கும். இந்த காலத்துல பெரும்பாலும் எல்லோரும் பணத்தை தேடித்தான் வேகமா ஓடி போறாங்க. அவங்களுக்கு குடும்பம், குடும்ப வரலாறு, தங்களின் பாரம்பரிய முறை, தங்கள் குலதெய்வம் எது என்று தெரியாம தான் வாழ்ந்து வராங்க. அப்படி காசு பணத்தை எல்லாம் சம்பாதிச்சுட்டு நாம நம்முடைய குலதெய்வத்தை தேடி அலையிறவங்களுக்கு சிம்ம சொற்பணமா ஜக்கம்மா அருளோடு அருள்வாக்க சொல்லி வராரு என்றால் அது மிகையாகாது. கிருஷ்ணமூர்த்தி ஐயா இறைப்பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்பினோம். மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் உங்க பகுதியில இருந்தா அதை பத்தி எங்களுக்கு மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பகுதியில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.